வணக்கம் நண்பர்களே, இது ஏட்டோஸ் லேர்னிங். இங்கே இங்கிலீஷை ஈஸியாக எப்படி பேசுறதுன்றத உங்களுக்கு 3 நிமிட வீடியோக்களில் நாங்கள் சொல்லி கொடுக்க போகிறோம். இங்கிலீஷ் பேசுகிறதா, எனக்கு இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுல கூட நிறைய கன்ஃபியூஷன் இருக்குங்க, டவுட் இருக்குது, எனக்கு யார்கிட்ட கேட்கறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்கள் வீடியோ பதிவுகள் உங்களுக்காக. ஒரு சென்டென்ஸை நம்ம 3 பாகங்களாக பிரிக்கலாம். முதல் பாகம் வந்து சப்ஜெக்ட், ரெண்டாவது பாகம் வந்து வேர்ப், அதாவது செய்யப்படுற ஒரு செயல், மூன்றாவது பாகம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த வீடியோவில் நம்ம சப்ஜெக்டை பற்றி தான் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒரு சென்டென்ஸில் இதுதான் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோன்னா ரெண்டு விதத்தில் பண்ணலாம். ஒன்று, அந்த சப்ஜெக்ட் வந்து ஏதாவது ஒரு செயல் இல்லைன்னா ஆக்ஷன் செய்யணும், இல்லைனா அந்த சப்ஜெக்டை பற்றி நம்ம ஏதாவது விவரமோ இல்லைனா டீட்டெயிலோ கொடுப்போம். ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு தனி நபரோ இல்லை நபர்களாகவும் இருக்கலாம், ஒரு விலங்கு இல்லை விலங்குகளாகவும் இருக்கலாம், ஒரு பொருள் இல்லை பொருட்களாகவும் இருக்கலாம், ஒரு இடம் இல்லை இடங்களாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஆப்ஸ்ட்ராக்ட். ஆப்ஸ்ட்ராக்ட்னா என்னென்னா நம்மளால் கேட்க முடியாத, பார்க்க முடியாத, தொட முடியாத விஷயங்கள். உதாரணத்துக்கு வந்து கோபம், வெற்றி, மகிழ்ச்சி, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஆப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம். இந்த முதல் சென்டென்ஸில் ரவி இஸ் லிசனிங் டு அ சாங். கேட்குறது அந்த செயலை வந்து செய்கிறது யார்? ரவி. அதனால் இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ரவி தான் நம்ம சப்ஜெக்ட். அடுத்த சென்டென்ஸில் த டீம் ஒன் அ மேட்ச். ஒன்னாக வின் பண்ணது, அந்த வின் பண்ண செயலை செய்தது யார்? டீம். அதனால் இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் செயலை செய்த நபர் வந்து த டீம். அடுத்தது டாக் ஸ்லெப்ட் ஆன் த சேர். ஆமாங்க, தூங்குறதும் வந்து ஒரு செயல் வார்த்தை தான். இந்த சென்டென்ஸில் தூங்குற அந்த செயலை செய்தது எது? டாக். அதனால டாக் தான் நம்ம சப்ஜெக்ட். அடுத்தது ஃபிஷ். என்னடா இவங்க ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஆனால் ரெண்டு மீன் படம் போட்டிருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? இங்கிலீஷில் ஒரு மீன்னாலும் அது ஃபிஷ் தான், ஒன்றுக்கு மேற்பட்ட மீன்களாக இருந்தாலும் அது ஃபிஷ் தான். இது வந்து நான் ஒரு தனி வீடியோவாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இங்கிலீஷில் இருக்குது. இப்போ இந்த சென்டென்ஸில் ஃபிஷ் ஸ்விம் இன் ரிவர், நீந்துற அந்த செயலை செய்கிறது எது? ஃபிஷ். அதனால் இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ் தான் வந்து நம்மளோட சப்ஜெக்ட். த டேபிள் இஸ் ஹெவி, ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விவரத்தை கொடுக்குறோம். எது ரொம்ப வெயிட்டாக இருக்குன்ற ஒரு விவரத்தை நம்ம கொடுக்குறோம்? டேபிள் வெயிட்டாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ டேபிள் தான் நம்மளோட சப்ஜெக்ட். அடுத்தது த ஷர்ட் இஸ் எக்ஸ்பென்சிவ், விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. எது ரொம்ப அதிகமாக இருக்குன்ற ஒரு விவரத்தை நம்ம கொடுக்குறோம்? எதை பற்றின அந்த விவரத்தை நம்ம கொடுக்குறோம்? ஷர்ட் பற்றின அந்த விவரத்தை நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த சென்டென்ஸில் ஷர்ட் அப்படின்ற அந்த வார்த்தை தான் வந்து நம்மளோட சப்ஜெக்ட். பீச் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்குது. அழகாக இருக்குது அப்படின்ற அந்த விவரத்தை நம்ம எதை பற்றி கொடுக்குறோம்? பீச்சை பற்றி கொடுக்குறோம். ஆனால் பீச் தான் நம்ம சப்ஜெக்ட். அடுத்த சென்டென்ஸ் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியம். எது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம்? ஹெல்த்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸில் ஹெல்த்து தான் நம்ம சப்ஜெக்ட். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.